தயரம்மா இங்க பிச்சமுத்து சார் நீங்க நீங்க ரெக்வஸ்ட் பண்ணீங்கன இந்த பெயில் அரேஞ்ச் பண்ண இனிமே இந்த மாதிரி ரவுடி கேसेस என்கிட்ட கொண்டு வராதீங்க ப்ளீஸ் யார் யாது ரவுடி குடின் சொல்லு பண்ணா இது பாருங்க மரியாதையா பேசுங்க சார் நீ மரியாதையா பேசறதுக்கு முதல்ல நான் என்ன தப்பு சொன்னே என்ன ரவுடிங்கற அடிதடில அரெஸ்ட் ஆயி ரவுடி லிஸ்ட்ல இருக்கறவங்க ரவுடின்னு தான் சொல்லுவாங்க ஓடே இறா 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 ப்ளீஸ் மா வாட் இஸ் தி திங்க் ஆஃப் ஹிம் செல்ஃப் அவன் தப்பா நினைக்கிறான் அவன் ரொம்ப நல்லவன் நான் பாத்துறேன் எடுத்து சொல்லு ஐ நீட் ஃபேவர் டு ஹிம் ஜஸ்ட் बिकॉज யூ ரிக்வெஸ்டட் இந்த பீஸா கொடுத்துட்டு போங்க பீஸா ஏன் கவர்மெண்ட் உனக்கு சம்பளம் கொடுக்கலையா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இல்லங்க டிஃபென்ஸ் லாயருங்க 1 मंथ முன்னாடி தான் நான் பிராக்டீஸ் ஸ்டார்ட் பண்ணேன் எங்க அப்பா கிட்ட ஓய் மூடு குடியா எங்கட்டே பணம் இல்லடா இல்லையா அப்புறம் வாங்க முடியாதுங்க இப்பவே வேணும் எனக்கு இப்ப என் கையில துட்டு இல்லமா இல்லடா எப்படி ப்ளீஸ் கொடுத்துட்டு தான் போணும் குடுக்கல என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ என்ன பயமுறுத்துறீங்க லாயர் அமெரிக்கனா ஐபிசி செக்ஷன் 353 பிரகாரம் கேஸ் ஆகும் தெரியுமா பாக்குறதுக்கு ஆப்பிள் பழம் மாதிரி இருக்க இப்படியே உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா வெச்சுக்கோ எந்த செக்ஷன்ல கேஸ் போடுவ நீங்க இப்ப பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க ஏய் அழுகி நிறுத்து இது எங்க அப்படிச்சு வந்த ஓ ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன் அது வரைக்கும் இது வச்சுக்க தங்கம் தானே ஏய் இது எங்க அம்மா கொடுத்த மோதிரம் அதையே சந்தேகப்படுறியா கடிச்சு வேற டெஸ்ட் பண்றியா மோதிரத்துக்கு ஏதாவது ஆச்சுனா உன் டங்கு வாரி அத்துருவேன் பிச்சமுத்து இப்ப அட்ரஸ் வாங்கிக்க எனக்கு தெரியும் வாடா வாட்டருக்கு ஜிந்தா பாத் நல்ல கல்ல வாட்டருக்கு ஜிந்தா பாத் கட்டிக்கிற சிக்கனுக்கு ஜிந்தா பாத் தாத்தா அந்த கஞ்சவேணி எதுக்காக அப்படி அழுதா சொல்ல சீக்கிரம் மனசுல மனுஷன் நிம்மதியா தூங்க மாட்டீங்களா டேய் வந்தே மாதர கீதம் பாரத மாதோட சுவாசம்டா அத பாதிலே நிறுத்துறது பெரிய பாவம்டா முட்டா பயல சார் 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 நான் கோ டைரக்டர் சார் கோ டைரக்டர் இல்ல சார் கோ டைரக்டர் அப்படினா டைரக்டருக்கு அடுத்த டைரக்டர் விஜயா வைன்ஸ் பெர்மிஷன் வாங்கனியா என்னது விஜயா வைன்ஸா நியூ கராச்சி ஸ்டோர் பெர்மிஷன் வாங்கனியா கராச்சி ஸ்டோரா இந்திரா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கனியா இந்த அம்மா யாரு இவங்க யாருகிட்ட பெர்மிஷன் வாங்காம இங்க வந்து ஷூட் நடத்துறியா ஓடு எடுத்து ஓடு 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 காரிய
பிறந்தான் நடிகனாதான்டா பிறக்கணும். இன்னா ராஜா வாழ்க்கை பாரு, சூ மாட்டி விடுவிட்டு ஒரு ஆளு, சட்டம் மாறுறதுக்கு ஒரு ஆளு, ஃபேனு ஃபோனு எதுக்கும் ஒரு மச்சம் இருக்குண்டா மாமா. எல்லாம் நேரம்டா, பத்தாம் கிளாஸ் கூட பாஸ் பண்ணாதவன், புறம்போக்கா ஊர்ல சுத்திக்கிட்டு இருந்தவன். அப்ப ஹீரோ ஆகணும்னா பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும். வாய மூடுறா, சினிமாக்காரனுக்கு அரசியல்வாதிக்கு எதுக்குடா படிப்பு? கத்தி கிடக்கு ரொம்ப தூரம் கண்ணா அண்ணா ஐயோ கத்தி கொஞ்சம் எடுங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில உங்க தாத்தனோ, உங்க அப்பனோ, உங்க பெரியப்பனோ, உங்க சித்தப்பனோ, உங்க அண்ணனோ, உங்க தம்பியோ, உங்க மாமனோ, இவங்கள யாராவது ஹீரோவாவோ, காமெடியனாவோ, இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாவோ, வில்லனாவோ, இல்ல டைரக்டராவோ, இல்ல புரொடியூசராவோ இருக்கிறாங்களா? இந்த மாதிரி ஆளுங்களோட வாரிசுக நிறைய பேர் ஹீரோவா இருக்கிறாங்க. இவ எல்லாரையும் தாண்டி நீ எப்படி ஹீரோவாக போற? ஆனாலும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம சிலர் அஜித் மாதிரி ஹீரோவா இருக்காங்க. உங்க அண்ணனுக்கு டைம் நல்லா இருந்தது வச்சுக்கங்க, அப்படியே ஹீரோ ஆயிடலாம்க்கா. எப்ப உனக்கு டான்ஸ் கிங்ஸ் எல்லாம் தெரியுமா? இதெல்லாம் மானாட மயிலாடல சின்ன பசங்க எல்லாம் செய்யறாங்க. உங்களுக்கு முதல்ல பைட் வருமா? மறந்து போயிட்டுங்க, உங்களுக்கு தான் நல்லா பைட் வருமே. கன் பைட் கூட போட்டீங்களா? இதெல்லாம் தான் எல்லாரும் செய்யறாங்களாச்சே. முதல்ல உங்களுக்கு டைலாக் பேச வருமா, எக்ஸ்பிரஷன் வருமா? அத சொல்லுங்க போல. என்னது அது? தெரியாதுங்களா? சபாஸ் அப்படிங்க, பெரிய சூப்பர் ஸ்டாருங்க. இவருக்கு ஒரு போட்டோ ஆல்பம் ரெடி பண்ணுவாங்க. சும்மா கலர் கலரா டிரஸ் போட்டுக்கிட்டு டைப் டைப்பா போஸ் கொடுக்கணும். எதுக்கு அப்படி எடுக்கும்? டைரக்டர் கொடுக்கறதுங்க. எங்க ஸ்டுடியோல? என்ன பேசிட்டு இருக்கும் போது அடிச்சு டெய்லி ஒருத்தர் அடிக்கலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதா? எங்களுக்கு மட்டும் நான் வேண்டுதலா? நடிகன் பெரிய புடுங்கியா, ரசிகனா உங்களுக்கு இளக்கரமா போச்சு. என்னதான் இருந்தாலும் சக மனுஷங்களை அடிக்கிறது பெரிய பாவங்க. ஐயோ, ஏற்கனவே சினிமா சான்ஸ் போச்சேன்னு வருத்தத்துல இருக்க, நீ வேற இடத்துல வந்து டார்ச்சர் பண்ற. ரொம்பதான் கோவம் வருது, என்னைய அடிச்சிருவீங்களா? அதுக்கு பணம் வேணும். சும்மா எல்லாம் யாரையும் அடிக்க மாட்டேன். அனவசிய பிரச்சனை எதுக்கு? இந்தாங்க. இரு. என்னது இது? உங்க பெயில் பீஸ் பில்லுங்க. பெயில் பில்லா? என் மோதிரத்தை முழுகிட்டியா? மேல ஏதோ எழுதி இருக்கா, கீழே எதுக்கு கொடுங்க? கருமம். ஃபர்ஸ்ட் பெயில் பே பண்ணியாச்சு. செகண்ட் பெயில் 2500. என்ன திடீர்னு பீஸ் ஏறி போச்சு? பெட்ரோல் 5 லிட்டர்ஸ் 250 ரூபீஸ். டோட்டலா 4200. இரு. பெட்ரோல் இருக்கு. பின்ன உங்க பெயில் காக தானே நீங்க வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு, கோர்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பவும் கோர்ட்டுக்கு. மொத்தமா ஏன் பெட்ரோல தான் ஊரே சுத்தி வந்துட்டீங்க? நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. இந்தங்க வாங்க. நில்லுங்க மேடம், என்ன காந்தி சிலைக்கிட்ட இறக்கி விட்டு போங்க. நானாங்க முடியாதுங்க. ஏனுங்க முடியாது? 5 லிட்டர் பெட்ரோலுங்க ஸ்டார்ட் பண்ணு. அண்ணே ஒரு பீர் குடிண்ணே. பீர் தானே மாமே, கொஞ்சம் குடி மாமே. ஏய் பீர் வேணாம்டா. கட்சிக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சிட்டு இருக்கேன்.
இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மாமே? என்ன பேரு? எல்லாரும் சாப்பிடுது பிரியாணி பாட்டி. இது பேரை வச்சா வெஜிடேரியன் ஓட்டு ஒண்ணு கூட விழாது. பாட்டின்னு வச்சிடலாம். செருப்பால் அடிப்பாங்க பொம்பளைங்க. புரட்சி தலைவர் மக்கள் தலகம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேர்ல பார்ட்டி ஆரம்பிப்போம்டா. எம்ஜிஆர் பார்ட்டி. நீ உங்க அம்மா வயித்துல வர்றதுக்கு முன்னாடியே அவர் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்படின்னா ஸ்டைல் மன்னன், உலகமே போற்றும் எந்திரன், அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி பேர்ல பார்ட்டி ஆரம்பிச்சிருவோமா? அவர்தான் அரசியலுக்கு வரமாட்டேன் தீர்மானமா சொல்லிட்டாரடா. அவருக்கு பின்னாடி வந்த சினிமாக்காரன் எல்லாம் கட்சி ஆரம்பிச்சு சீட்டுக்கு பேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்னதான் பண்றது? எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான கடவுள் திருமல திருப்பதி வெங்கடாஜலபதி சுவாமி கடவுள் பார்ட்டி. இது நான் பேர் வைக்கிறீங்க? முஸ்லீம் ஓட்டம் கிடைக்காது, கிறிஸ்டின் ஓட்டம் கிடைக்காது, என்ன பேர் அந்த ஆள் வைக்கிறா? எல்லாருடைய ஓட்டையும் வாங்குற மாதிரி கட்சிக்கு நல்ல பேரா வைக்கணும்டா. இவன் கட்சி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரே வீம்பா இருக்கான் போல இருக்கு. என்னப்பா பேசுற நீ? தாசன சிஎம் ஆயிட்டானா? நீ தானே டிஜிபின்னு சொன்ன. கீழே நெருப்பு வச்சு மேல தண்ணி ஊத்துறே நீ. சரியா? இது யாரு? பெரியவங்களுக்கு மட்டும் தாத்தா இல்லடா. நம்ம நாட்டோட தந்தை, தேச பிதா, ஃபாதர் ஆஃப் தி நேஷன், வெள்ளக்கார நாயகளை விரட்டி அடிச்ச மாவீரர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, மகாத்மா. அவ்வளவு பெரிய ஆளை ஏன் இப்படி தெருவுல விட்டுட்டு மறந்துட்டானுங்க? எங்க மறந்தோம்? எல்லா ரூபா நோட்லயும் அவர் படம் தானே இருக்கு. ஆமால, எல்லா ரூபா நோட்லயும் இவர் படம் தான் இருக்குல்ல. இவரை நம்ம கட்சியில சேர்த்துக்கிட்டா ஒட்டு மொத்த ஓட்டும் நமக்கே வந்துரும்ல. ஒரு வாசகம் திருவாசகம் தல கரெக்டா சொன்னமாவே. நம்ம கட்சி பேரு மகாத்மா முன்னேற்ற கழகம். நம்ம கட்சியோட தலைவர் மகாத்மா காந்தி. மகாத்மா முன்னேற்ற கழகம். மகாத்மா முன்னேற்ற கழகம்.